சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நம்முடைய தர்மம் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மம் லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து என்று உலகனைத்தும் நன்றாக வாழ வேண்டும், சுபிக்ஷமாக வாழ வேண்டும், அமைதியுடன் வாழ வேண்டும், ஞானத்தை பெற்று அவர்கள் பிறவி பயனை அடைய வேண்டும் என்று உபதேசிக்கிறது. இப்படிப்பட்ட உயர்ந்த அனாதியான சனாதன தர்மத்தின் பல்வேறு வழிபாட்டு முறைகளிலே கன்யா பூஜனம் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு சக்தி வழிபாடு. கன்யா பூஜன சுப்பிரசன்ன ஹிருதயாம் என்பதாக அம்பாளை பற்றி, பிரமராம்பாளை பற்றி ஆதிசங்கரர், ஸ்ரீசைலம் அம்மனை பற்றி ஸ்தோத்திரம் செய்கிறார். இப்படி இந்த சமஷ்டியாக நூற்றுக்கணக்கான கன்யா குழந்தைகளுக்கு நடைபெறக்கூடிய இந்த சக்தி வழிபாடானது, பூஜையானது நல்லதொரு ஆன்மீக சக்தியை கன்னியாகுமரி பிரதேசத்திலே உருவாக்கி அந்த சக்தி என்பதானது நம்முடைய வேதங்களின் மீது பற்று, சாஸ்திரங்கள் மீது பற்று, விக்கிரக ஆராதனம் கோவில் வழிபாடுகளிலே அக்கறை, பசு பராமரிப்பு, நாம ஜபம் செய்யும் நல்ல பழக்க வழக்கம், தீப வழிபாடு, சத்யநாராயண சுவாமி பூஜை, புண்ணியமான கங்கை முதலிய நதிகளிலே கும்பமேளா புஷ்கரங்கள், பகவதி அம்மன் மீது நல்ல பக்தி உணர்வு, இப்படி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய கலாச்சார ஒற்றுமை, இவைகளுக்கெல்லாம் நாம் நல்ல ஒரு உணர்வை உருவாக்கக்கூடிய விதத்திலே சமுதாய சிந்தனை, நாம் தனி மனிதராக நன்றாக வாழ்வது என்பது ஒன்று, நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்து சமயத்தை பரம்பரை பரம்பரையாக அனுசரித்து கடைபிடித்து வாழக்கூடிய மக்கள் அனைவரும் தைரியமாகவும் நம்முடைய திருக்கோயில்களை நன்றாக பராமரித்து பக்தி உணர்வை வளர்க்கக்கூடியவர்களாகவும் வாழ்வதற்கு இந்த கன்யா பூஜனம் என்கிற இந்த நிகழ்ச்சி, நாமசங்கீர்த்தன விழா, பாகவத பக்தர்கள் மூலமாக, நாமசங்கீர்த்தன சமிதியின் மூலமாக கடந்த 20 ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி, இது போன்ற பக்தி நிகழ்ச்சி மார்த்தாண்டம், அதாவது காஷ்மீரத்திலே மார்த்தாண்டம் என்று ஒரு கோவில் இருக்கிறது, அவந்தீஸ்வரா அவந்தி சுவாமின், மார்த்தாண்டா கீரபவானி என்று பல கோவில்கள் இருக்கின்றன. அவற்றிலே ஒரு கோவிலுக்கு மார்த்தாண்டா என்று பெயர், சூரியனுடைய பெயர். கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மார்த்தாண்டம் நமக்கு காஷ்மீரத்திலே இருக்கக்கூடிய மார்த்தாண்டத்தை நினைவுபடுத்துகிறது. இப்படி மார்த்தாண்ட பைரவாராத்யா என்றும் நாம் லலிதா சஹஸ்ரநாமத்திலே காண்கிறோம். இப்படியாக இந்த தெய்வ உணர்வை, நாமசங்கீர்த்தன பத்ததிகளை, திலக தாரணத்தை
தீப வழிபாட்டினை, கோ பூஜையை, இராமாயணம், பாகவதம், பாரத பிரவச்சனங்களை கேட்கக்கூடிய நல்ல சத்சங்கத்தை மேலும் வளர்த்து நம்முடைய நாட்டிலே தழைத்தோங்கி யான் பெற்ற இன்பம் இந்த வையகமும் பெற வேண்டும் என்கிற அந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிற ஒரு நல்ல தர்ம சந்தேசம் பரவி அனைவருக்கும் நல்லது கிடைப்பதற்கு அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே என்கிற காமாட்சி அம்மனுடைய அருளை பிரார்த்திக்கிறோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.